Yes,
இதே விஷயத்தமா நான் 1000 தடவை கேட்டேன். டிரைவர் பழுவாங்க பணம் கேட்டாரு, டிரைவர் பெட்ரோலுக்கு பணம் கேட்கறாரு. வாயே திறக்கலையே, பேசாம உட்காந்துருக்காங்கம்மா. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரி. அண்ணி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சாவி கொத்து கொடுக்காமலே போயிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் வெளி சாவி கொத்து வச்சுக்கங்க, வச்சுக்கங்க. நீ என்ன, நீ வச்சுக்கங்க. மேல கோவமா, இது உங்க வீடு, உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. என்ன அறியாம நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா அதுக்காக திட்டுங்க, எழுத்து போட்டு அடிங்க. ஆனா இப்படி உண்மை பேசாம மட்டும் இருக்காதீங்க அண்ணி. பேசுங்க அண்ணி, அண்ணி பேசுங்க அண்ணி. என்ன கவேரி, அந்த பொண்ணு அந்த பக்கம் உட்காந்துட்டாலும் இந்த அம்மா இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. தாவ எந்த பக்கம் போறது, என்னத்த சமைக்கிறது? இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் கேட்டு நீ சமைக்க முடியாது. உனக்கு என்ன தோணுதா செஞ்சவே, நடக்கிறது நடக்கட்டும். அம்மா சாப்பாடு கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம், மணி 4 போகுதுமா, எத்தனை மணி ஆனா இல்லா, எனக்கு பசிக்கல. காலையில கூட பலகாரம் சாப்பிடாம கோவிலுக்கு போறீங்க, இன்னுமும் பசிக்கல. இதப்பா, நான் பட்டினி கிடக்கிறது பத்தி கவலைப்பட வேண்டிய மனுஷி நீ இல்ல. போய் இங்க இருந்து அம்மா சாப்பிடுறீங்களா? என்ன கேள்விது, பத்தில ஒரு கவா கவா நேரது சீக்கிரமே. ஆமா, எங்க குப்பத்திலேயே நாட்டாட்டம் ஆச்சே. இந்த துட்டுக்கார ஓட்டுல இம்மாடியா பேச போறதுவாங்களா? அது இல்லம்மா, உங்களை கட்டித்தான் சமைக்கணும்னு சின்னமா சொன்னாங்க. எனக்கு பசி தாங்காது, எல்லாம் டைம் டயத்துக்கு தான் தான் வந்தாவனா. உன் சின்னம்மா பெரியம்மா கதையா என்னான்னு வச்சுக்கா. ஏமா, வீட்டுல என்ன அளவு சாப்பிடுறதா? அப்படியா இல்லம்மா, இது என்ன நாய் நடந்த மாதிரி கிளீன் பண்ணிருக்கிறேன், பாத்துக்கிட்டே இருக்கிறியா? கொஞ்சம் மனசார் கொண்டப்பா. என்ன தாத்தா, நீங்க காலையில இருந்து நான் பட்னி கிடக்குறது அன்னைக்கு நல்லா தெரியும். சாப்பிடுமான ஒரு ஓட்டை கூட சொல்லாம அவங்க மட்டும் சாப்பிட்டு இருக்காங்களே. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது இந்த வீட்டுக்கு புது பொண்ணு தானே,
நாலாவட்டத்துல நீ நினைக்கிற அண்ணியா மாறிடுமா? தைரியம் மாறுமா? பெண்களையே பிடிக்காத ஆண்கள் இருக்கிற இந்த வீட்டுக்கு நீங்க வந்தீங்க மிஸ்டர். அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பொம்பளைக்கு தாலி கட்டாம ஆம்பளைக்கு தாலி கட்டினார். தாலி கட்டினது ஆம்பளைக்கா பொம்பளைக்கான்னு எங்களுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துக்க முடியல. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அசல் பெண்கள் இந்த வீட்டுக்கு வர்றது அதிகமான ஆபத்தை விட இருக்கும். பிளீஸ் கெட் அவுட். பிளீஸ் கீப் குவைட். லலிதா, லலிதா ஸ்டாப். லலிதா வரையும் கூப்பிடுறேன். இன்னைக்கு நடக்க போற கார் பந்தயத்துல லலிதாவும் கலந்துகிட்டு கார் ஓட்ட போறா. லலிதா கார் எடுத்து கலந்துக்க போறா? ஆமா, நான் பந்தயத்துல கலந்துட்டுதான் போறேன். இதுவரைக்கும் பிடிக்கல. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து பைத்தியம் பிடிச்சு சாகிறது விட பந்தயத்துல சேர்ந்து சாகிறது எவ்வளவு மேலுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ சாகிற அளவுக்கு என்ன போச்சீங்க? நான் பாட்டு அளவுக்கு என்ன இருக்கீங்க? இல்ல இல்ல, கொலைப்பட்டினி கிடந்தாலும் குமரி குமரி அழுதாலும் ஏன் என்ன கேட்கறதுக்கு இந்த வீட்டு நாதி இல்லையே. அண்ணி, நான் கார் பந்தயத்துக்கு போறேன். எதுக்கும் நீங்க ஒரு மாலையை வாங்கி வச்சிருங்க. நான் ஜெயிச்சேனே எனக்கு போடுங்க, செத்து தொலைச்சிட்டேனே என் பணத்துக்கு போடுங்க. என்னமா இது? நீ பண்றது எனக்கு ஒண்ணு சரியா படலாமா? நீ அவசரப்பட்டு மனசையும் உடம்பையும் அடிக்கிறதா எனப்படுது. என்ன தாத்தா, நீங்க எவ்வளவு பொறுமையா எத்தனை விதத்துல நான் சோதனை பண்ணி பார்த்தேன். என் சாவையாவது தடுத்துட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துதானே கார் பஞ்சத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது கூட புரிஞ்சுக்காம நீ சாகுறதுக்கு அங்கேண்டி போனோம், இங்கேயே சாகுறீன்னு ஒரே வார்த்தையில அண்ணி என்னை கொல்லாம கொல்லிட்டாங்க தாத்தா. அட, என்னப்பா கப்பலுக்கு வந்த மாதிரி கண்ணத்துல கைய வச்சிருக்கிற? அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? இப்ப நம்ம வீட்டுல இருந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிற? ராக்கம்மாவுக்கும் லலிதாவுக்கும் லேசா உரசல் ஆரம்பமாயி போச்சு. அந்த உரசல் விரிசல் ஆவறதுக்குள்ள லலிதாவுக்கு கல்யாணம் பண்ணி ராக்கம்மாவை வெளியமிச்சுட்டா ப்ராப்ளம் சால்வ். கரெக்டாப்பா, லலிதாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய முடிவெடுக்காம இந்த வீட்டுக்கு நிறைய போறது. காசு எழுதுறீங்க? சீக்கிரம் முகத்தை கழுவிட்டு ரெஸ்ட் பண்ணிடுவா. எதுக்கு? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி சொல்லு. என் அபிப்பிராயம் என்ன? பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நான் மறுத்துடுவா போறேன். எனக்கு பிடிச்சானே ஐஸ் வந்துருங்க. உனக்கு மட்டும் பிடிச்சிட்டா போதுமா? சரி, யாருக்கு பிடிக்கணும்? அண்ணிக்கும் பிடிக்கணும். அண்ணி அவ சொன்னதை சம்மதிப்பியா? கேட்டா மட்டும் போறேன். அண்ணி சரின்னு சொன்னாதான் கட்டிக்கணும். நடக்கலாம்ட்டு குடும்ப புராணத்தை என்ன வச்சுக்காத? கடற்கரையில கொஞ்ச நேரத்துக்கு காத்து வாங்க வந்துவ. கடல்ல கப்பல் கவுந்தா எனக்கு நான் காட்டு மரம் பிச்சு நான் எனக்கு நாயா பய. ஒருத்திய ஒருத்தி சாத்திக்கிட்டு லலிதா இங்க வரமாட்டேங்கிறப்பா. என்னப்பா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நீங்க இப்ப என்ன பண்ண சொல்றேன்? என்ன இவங்களுக்கு எப்படிப்பா நான் சமாதானம் சொல்ல முடியும்? செல்லம் கொடுத்த இப்ப இந்த விஷயத்துல செல்லம் கொண்டாடுது. அடிக்கிறேன் கொடுறதுல அநாகரிகம். அதுவும் பொம்பளை விஷயத்துல எப்படி நேக்கா கொண்டாடணும்? நான் சொன்னேன் இப்போ